அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி முருகனே செந்தில் முதல்வனை மாயோன் மருகனே சந்திருமகனே உருகமே நம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து, அஸ்ட்ராலஜி சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே அவர்களுடைய பதில்களும் அவங்களுடைய அந்த அவங்க சொல்லக்கூடிய தெளிவுகளும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பண்டித்ஸ், அதாவது நம்ம பூஜை செய்யக்கூடிய வேத பண்டிதர்கள் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் சார் எங்கள் வீட்டில் இது பண்ணலாமா அது பண்ணலாம் சந்தேகம் இருந்துருக்கு, யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற யோசனை இருக்கும்போது, ஆஹா இது மகேஷருடைய டீம் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்ககிட்டையும் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி கான்கால் போட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். கோயில்களுக்கு, நிறையா கோயில்களுக்கு அர்ச்சல் தேவை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் நம்ம வந்து அந்த அருகில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி புராதன ஹோமங்கள்னு சொல்லுவாள், அதாவது சுதர்ஷன ஹோமம், தன்வந்திரி ஹோமம் போன்ற ஹோமங்கள், பிரசித்தி பெற்ற ஹோமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோமங்கள்லாம் நம்ம வந்து அற்புதமாக பண்டிதர்கள் மூலமாக நம்ம வந்து செய்து கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஃபோரமில் வந்து இருந்துட்டுருக்கு. சரி, இதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் வந்து இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். 739-739-4829 735-840-9425 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அற்புதமாக ஆன்மீக தகவல், அதே மாதிரி பிரத்யேகமாக உங்களுக்கு உண்டான பலாபலன்கள், ஒரு குட்டி ஸ்டோரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ். சரி, ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்றைக்குமே சுவாமி ரூமில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறைய தெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதில் நிறைய பேர் பின்னமான தெய்வத்தை வச்சு வச்சுருப்பாள், அப்படி வைக்கவே கூடாதுன்னு சொல்லலாம். பின்னமான தெய்வங்களை வைத்துக்கொள்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், விக்கிரகங்கள் இருந்தால் நைவேத்தியம் கண்டிப்பாக பண்ணும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, நீங்கள் அந்த சுவாமிகளை வச்சுட்டு இருக்கும்போது சிறைய பேர் கேட்பா, நான் வந்து வராகி வச்சுட்டு இருக்கலாமா, அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து பிரத்திங்கிரா சுவாமி தான் வச்சுட்டுருக்க, தாராளமாக வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக வீட்டில் வைத்திருக்கக்கூடிய படங்கள், நீங்கள் எந்த படம் வைத்தோ அந்த தேவிக்குண்டான நாமங்களையும் அர்ச்சனையும் பூஜையும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி ஆன்மீக தகவலில் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டல அப்படின்னா, ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். 5/10/2021 ஸ்ரீபுலவருஷம் புரட்டாசி மாதம் 19 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி சதுர்தசி. மாலை 7:04 வரை. பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் இது 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி வந்து வள்ளலார் பெருமானுடைய பிறந்த தினம். ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோ உறவு களமாக வேண்டும், பெருமை பெரும் நினைந்து புகழே பேச வேண்டும் என்ற பாடல்களை கந்தகோட்டத்தில் எம்பெருமானுக்காகவும், அதுமாதிரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பல விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு உகந்த ஒத்த நம்ம எப்படி சித்த நிலையை எடுக்கணும், அதே சமயத்தில் இறைவனை எப்படி அடையிறது, நம்மளுக்குள்ளே நம்மளுடைய ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படி வளர்ப்பெருமான் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு அருமை பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு வளர்ப்பு பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி மண்டபம், அந்த அருட்பெரும் ஜோதி மண்டபத்தில் நான் இருந்து, அங்கே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்குது, அங்கே இருந்து ஃபஸ்ட்டு உலக மாநாடு நடக்குது, அதாவது வள்ளலார் பெருமானுடைய உலக மாநாடு நடக்குது. அந்த வள்ளலார் பெருமானுடைய உலக மாநாடு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அருட்செல்வர் மகாலிங்கையா வந்து ரொம்ப அழகாக எடுத்து நடத்துகிறாங்க. அங்கே ஊரநடிகள் போன்ற பல்வேறு திண்டுக்கல் சுவாமி அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க, ரொம்ப அற்புதமாக. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்போது அவர் கையெழுத்து போட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுக்குறா, அதில் வந்து அந்த சுவாமியினுடைய அருட்பாக இருக்குது, அதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த மண்டபம் நம்ம வந்து வைக்கிறோம். மண்டபம் வைக்கும்போது முதல்ல நான் இன்னொரு தமிழ் பேராசிரியர் புலவர் ஒருத்தர் மட்டும் இதை படிக்கிறோம். அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தனைக்கு தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு பெரிய மண்டபம், கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோயிலுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருந்துருக்கும்.
இந்த வள்ளலார் பெருமானுடைய இதை பேசி பேசி ஒவ்வொரு டைம் நான் வந்து வள்ளலார் பெருமானுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பேசுவேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டாக், அவரையும் பேசுவார் நானும் பேசுவோம். அப்படி சத்சங்கம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 500-600-700 பேர் அதில் கலந்து கொள்வாங்க. நான் இன்னொருத்தர் மட்டும் ஆரம்பித்தது 500-700 பேர் கலந்து கொள்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இது பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தைப்பூசம் ரொம்ப பிரமாதமாக கொண்டாட ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சமயம் அந்த அருட்பா புஸ்தகத்தை அருட்பா பாடல்களை நான் எப்போவுமே பாடுறது உண்டு. ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தன்னைக்கும் நான் எப்போவுமே அங்கே பண்ணுறது உண்டு. அதேமாதிரி டெய்லி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும்போது அந்த அருஜோதி மண்டபத்துக்கும் தீபாராதனை பண்ணி ரொம்ப ஸ்ரத்தையாக வணங்கினேன். ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்பேற்பட்ட அற்புதமான அருட்பிரகாஷ் வள்ளலாருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். உலக ஆசிரியர் தினங்க. ஆசிரியர் எப்பவுமே பார்த்துட்டுனா நம்மளை உட்கார வச்சு அவங்க நின்று கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம அடுத்த கிளாஸில் போய் உட்காந்துருவோம், திருப்பி அவர்கள் இன்னொரு மாணவர்களாக நின்று கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி ஆசிரியர்கள் உடைய தினமாக இன்றைய தினம், உலக ஆசிரியர்கள் தினமாக இன்றைய தினம் உண்டு. அவர்களை வணங்கி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். நட்சத்திர பிறந்தால் தேதி பிறந்தால் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நீங்கள் சின்ன சின்ன காரியங்களில் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணுவேன், ஆனால் சில காரியங்களில் கோவித்துக் கொள்றதுலாக்கும். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிதானமாக இருந்தாலும் எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. இடமாற்றம் பண்ணும்போது 100 முறை யோசிச்சுக்கணும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இதனால் நம்ம இத்தனை பண்ணிகிட்டு இருந்தோமே இப்போ வந்து நஷ்டமாகப்படாது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வச்சுக்கணும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். சில நேரங்களில் சில யதார்த்த யோசனைகள் மனசில் போட்டு ஒழுக்கின்றே இருக்கும். இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு ஒழுக்கின்றிருக்கும். மாறுங்க, கவலையப்படாதீங்க. நல்ல முயற்சிக்கு பெரிய பலன்கள் உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணக்காரி எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல நாளுங்க. நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக. எக்ஸிபிஷன் பண்ணுறவா, அதே சமயத்தில் பொருட்கள் விற்பனை, கார்மெண்ட்ஸ், பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, ஜிம் வச்சுருக்கிறவங்க, யோகா சென்டர் வச்சுருக்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் இரும்பு சம்மந்தமான வியாபாரம், கட்டிடக்கலை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியது. நிறைய முயற்சிகள் பண்ணியும் தடங்கலான விஷயம் மாறி உங்களுக்கு பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்கள் சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனையில் பெருசாக மனசில் நினைத்துக்க வேண்டாம், மாறும், இதுவும் கடந்து போகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி என்பர்கள் வரவுகள் கூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மனசில் ஏற்றுப்பீங்க. சில நேரம் பார்த்துட்டேலாம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆரோக்கியத்தை பேணி காக்கணும். அரசியல் ரீதியாக இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா படிக்கணும், படிக்கணும், படித்து கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகணும் நினச்சின்னு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். IT சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை, அதே சமயத்தில் பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, அக்கௌண்ட் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வாழ்க்கை நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்த சிக்கல். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்ற யோசனை, பயம். பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் தான் உங்களை மனதை திடகாத்திரம் பண்ணிக்கணும், ஆரோக்கியத்தை திடகாத்திரம் பண்ணிக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும், தியானம் பண்ணணும், சில விஷயங்களை மறக்கணும், சில விஷயங்களை ஞாபகம். அது எதை மறக்கிறது, எதை ஞாபகம், இதை மனசில் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானதையும் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பெரும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். நல்ல விஷயங்கள்லாம் தோணக்கூடியதாக இருக்கும். புது புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தோணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். வியாபார விஷயங்களில் நிறைய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. நிறையா யோசனைகள் மனசில் தோணும், அதை அப்படியே யோசனையாக வச்சிடாமல் உங்கள் தொழிலில் ஈடுபடுத்துனீங்கன்னா பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. கூட்டு தொழில் லாபத்தை தரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவீங்க.
கலந்து கொள்ளுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பதில் நிறைய எதிர்ப்புகள் வரும், அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் தனிமையில் உட்காந்து யோசிப்பீங்க, இவ்வளோ இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, விரயமா இருக்கு, லாபம் இல்லை, ஏன் இப்படி இருக்கா, எல்லோரும் இப்படி பேசுகிறாள் அப்படிங்கிற யோசனை. அந்த வைராகியம் எப்போவுமே உங்களை பெரிய நிலைக்கு கொண்டு வரும். கார்மெண்ட் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணியிருக்க, ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்றைய தினம் துளாராசி என்பர்களே, வெற்றி உண்டுங்க. நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாள். எல்லோரும் இதெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காரியங்கள் நடக்காது. சொல்லிட்டு போட்டோம். நம்மளுடைய பெற்றவா என்ன நினைக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிறவா என்ன நினைக்கிறா, இதை மட்டும் யோசிங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா மீடியா சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்ருக்கும், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி நேர்களை, யதார்த்த கவலைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை, குடும்பத்தையும் அல்லது ஏதேனும் பண சம்பந்தமான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப யோசனைகள் கடந்தது, நிகழ்கிறது, எதிர்காலம், இந்த மூணு யோசிச்சல் அப்படின்னு சொன்னால் யதார்த்த பயங்கள் வரும். அதனால் அதை பற்றி யோசிக்காது. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் சிந்தனை மனசில் வைங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை பேசி தீர்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு, தெய்வ அனுகிரகம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கையை வைத்தால் தும்பிக்கையை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா இதாயிருமோ அதாயிரும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். தொழிலில் வெற்றியாகவும் கவலைப்படாது. கடைசியில் பார்த்துட்டோம்னா ரொம்ப சுலபமாக ஒவ்வொரு விஷயம் இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. நிறையா அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இடம், தோட்டம், வீடு, ஐயோ இதை வாங்கிவிட்டோமே, இதனால தான் எனக்கு காசு இவ்வளோ இடத்துல போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. எப்பவுமே பூமியில் போட்ட பணம் உங்களுக்கு நிச்சயமாக நிலச்சி நிற்கும்னு சொல்லலாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிலம் பல வருண நிலம் வழிபாட்டுக்கு உண்டானது நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுன்னு. மகரராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சத்காரியங்கள் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். காலையில் போகும்போது யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதே நாள் முழுக்க யோசிப்பீங்க. இந்த தினத்தில் அதே மாதிரி யாராவது இதாக சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்திப்பீங்க. ரொம்ப அன்பானவா, பிரியமானவா ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை பற்றி யோசிப்பீங்க. கொஞ்ச நேரம் சில விஷயத்தை ரிலாக்ஸாக விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம், சரி எல்லாத்துட்டையும் இருக்கிற பிரச்சனை தான் பார்ப்போம் அப்படிங்கிற யோசனைகள். நல்ல நல்ல முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் கிடைக்குங்க. மகரராசி என்பர்கள் வேலையிலிருந்து தொழிலிலிருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, நிறைய தடங்கள் இருக்கும். சதய நட்சத்திரத்தை குறிப்பாக ஒருத்தர் ஒன்று சொன்னாலும் இன்னொருத்தர் இன்னொன்று சொன்னால் அப்படியே அதை பற்றி யோசிப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை கொஞ்சம் தியானம் பண்ணுறது, கொஞ்சம் ஏதேனும் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. தெய்வீக வழிபாடு இன்றைக்கி துணை நிற்கக்கூடியதாக முக்கிய முடிவெடுக்கல இருக்கேன். இல்லாதவளை பற்றி பேசவே வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டானது குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டுனா சகித்து கொண்டு முயற்சி பண்ணி இந்த காரியத்தை செய்வீங்க. தெய்வ அனுகிரகத்தில் ஒவ்வொரு காரியமாக நடக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது அரசாங்க ரீதியான ஒரு பொறுப்புகள் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை எதிர்பார்த்த வாழ்க்கை, இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலம். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன். இறைவன்கிட்ட சொல்லு, மற்ற வாட்ட சொன்னால் அதை தப்பாக நினச்சிடுவாள், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு கவலைகள் இருக்கும். அதனால் ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் கவலை, இந்த ரெண்டையும் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பேன். கவலையே படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு.
இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண். அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ லட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமி பூஜா ரூமு, சுவாமி ரூமெல்லாம் வச்சுருப்பான். நான் வந்து எந்தெந்த படங்கள் வைத்துக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கி பின்னமான படங்களை வைத்திருக்கப்படாது. ஒன்று, சுவாமி ரூமில் சுவாமிக்கு வந்து இந்த காகித பூக்கள்னால அந்த புஷ்பங்களை போடுறது அதை தவிர்த்துக்கிறது நல்லது. டிசைன் டிசைன் நிறைய லைட்டெல்லாம் வச்சு வச்சுருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா விளக்கு மூலமாக சாமியை கும்பிட்டுருக்கேன். அதுமாதிரி நைவேத்தியம் வச்சால் முழு பாத்திரங்கள் வைக்கணும். ஒன்று, எப்போவுமே தீபம் ஏற்றி அகண்டா தீபம்னு சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் எரிஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேளை நம்ம வந்து நான் அப்படி இல்லை சார் வெளியிலலாம் போவேன், அப்போது ஒரு சொட்டு பாலை விட்டு அதை லேசாக இறக்கி விட்டுடலாம். சில பேர் ஊதுவா, அப்படி ஊதி அணைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புஷ்பங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வாங்கி போடணும். அப்படிலாம் வீட்டில் இருக்கிறத பறித்து டெய்லி சாமிக்கு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூஜா ரூமில் எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி மந்திரங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணி வேண்டி வணங்கி பூஜைகள் பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வம் வச்சுட்டோம், படங்கள் பாருங்கள், இது இங்கேருந்து வாங்கினது அங்கேருந்து வாங்கினது எல்லா இடங்களையும் நம்ம வாங்கியிருப்போம் வச்சுருப்போம். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் அதில் சொல்லியிருக்க மாட்டோம். வெறும் படங்கள் வைக்கிறதுனால இருக்கக்கூடிய பலன்கள் கிடையாது, அந்த படத்திற்கு நீங்கள் என்ன உரு ஏற்றுறீங்க, என்ன மந்திரம் ஏற்றுறீங்கிறதான் உண்மை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மீனாட்சி அம்பாள் வச்சுருந்தால்னா அந்த அம்பாளுக்கு அஷ்டோத்தர நாமார்ச்சனை, அந்த அம்பாளுக்கு உண்டான சர்வமங்கல மாங்கல்யம் மந்திரத்தை ஒரு 16 முறை சொல்லிக்கணும். அப்படி பிள்ளையார் முருகர் என்னென்ன படங்கள் வச்சுருக்கோ அந்த சுவாமியினுடைய நாமங்களை சொல்லுங்கள், அந்த சுவாமியினுடைய மந்திரங்கள். அதனால தான் அந்த காலத்தில் பூஜைகள் எடுக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுவாமி ரூமுக்கு போனாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுப்பாங்க அபிஷேகங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஸ்ரத்தையாக. அப்போ போனீங்களா இன்றைக்கி காலத்தால் சப்போஸ் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு நேட்டாக எடுத்து எனக்கு டைம் கிடையாது, எத்தனை சுவாமி படம் இருக்குது, பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாருக்கு மனசில் விநாயகாயனமாக விக்னராஜான, விநாயகாயனமாக விக்னராஜான் ரெண்டு நாமம், முருகப்பெருமான் முருகா 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 முருகாங்கிற நாமம், பரமேஸ்வர் சிவபெருமான் இருக்கார், பரமேஸ்வரருடைய நாமம் நாராயண் நாராயண சுவாமி, அந்த சுவாமியுடைய பெயர்களை மட்டும் சொல்லி என்ன படம் இருக்கோ அத்தனை படங்களுடைய நாமங்களையும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டாங்களா அந்த சுவாமியினுடைய மந்திரம் சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இப்படி உங்கள் பூஜா ரூமில் வழிபடக்கூடிய விதமுறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து தொடச்சி எடுத்து வைத்து சந்தன குங்குமம் மாற்றி ரொம்ப ஸ்ரத்தையாக யார் ஒருவர் வீட்டில் பூஜா மடத்தை ரொம்ப அழகாக வணங்குறாளோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் நலன்களும் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆமாங்க, இது இருந்தாலே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வரக்கூடிய 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி மகா யாகம் நடக்கிறது. இதில் நானும் என்னுடைய பெயரை கொடுக்கணும்னு நினைக்கவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.